வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சம் நம்பர் 93 பார்க்கலாம். டெட் 2019 பேப்பர் 2ல எ ஃப்ரூட் செல்லர் பாட் 8 பாக்ஸஸ் ஆஃப் கிரேப்ஸ் அட் ரூபீஸ் 150 ஈச். ஸோ 8 பாக்ஸ் வாங்கிட்டு வரார், 150 ரூபா ஒரு பாக்ஸ்னு சொல்லி 8 பாக்ஸ் வாங்கிட்டு வரார். இது கிரேப்ஸ் விற்கிறவர், திராட்சை பழம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 பாக்ஸ் வாஸ் டேமேஜ், வாங்கினதுல ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆகி போச்சு. சரி, ஷீ சோல்ட் த ரிமைனிங் பாக்ஸஸ் அட் ரூபீஸ் 190 ஈச். ஒரு பாக்ஸ் 190 ரூபாய்க்கு விற்கிறார், 150 ரூபாய்க்கு ஏங்கி 190 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஃபைண்ட் அ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சனை, முதல்ல அவருக்கு ப்ராஃபிட் பர்சன் ப்ராஃபிட்டாக லாஸாக தெரியணும். ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் பர்சன் கண்டுபிடிச்சலாம், லாஸ்னா லாஸ் பர்சன் கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல என்ன பண்ணும், காஸ்ட் ப்ரைஸ், வாங்கினது விலைக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு மொத்தம்னு பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ விற்றது எவ்வளோ மொத்தம் வந்ததுன்னு பார்க்கலாம், விற்ற விலை மொத்தம் எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ப்ராஃபிட்டாக லாஸாக முடிவு பண்ணிக்கலாம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்னால வாங்கிய விலை எவ்வளோ வாங்கினாரு. ஒரு ஆப்பிள் ஒரு பாக்ஸ் 150 ரூபான்னு 8 பாக்ஸ் வாங்கியிருக்காரு, அப்போ மொத்தம் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 8 × 150 எவ்வளோ பணம் போட்டான்னு சொல்றதா காஸ்ட் ப்ரைஸ், அதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 8 × 150 எவ்வளோ வரும், 1200 ரூபீஸ், இதான் காஸ்ட் ப்ரைஸ். 1200 ரூபா பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸ் வேஸ்டாக போச்சு, அதில் ஒரு பைசா வராது, அது அப்படியே தூரப்பட்ட வேண்டியதான். மிச்சம் இருக்கிற 7 பாக்ஸ் தான் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 7 பாக்ஸை 190 ரூபான்னு விற்கிறார். ஒரு பாக்ஸ் 107 பாக்ஸ் விற்கிறார், எவ்வளோ ரூபா வந்திருக்கும், 7 × 200 இருந்தால் 1400 வந்திருக்கும், 10 ரூபா கம்மி. அப்போ எவ்வளோ வரும், இது சீக்வல் டு எவ்வளவு, 1330 வருமா. ஸோ 70 × 63 கரெக்டு தான், ஓகே. 1330 ரூபா வந்திருக்கு. இப்போ வாங்கினது 1200 ரூபாய்க்கு, விற்றது 1330 ரூபாய்க்கு விற்றுட்டாரு எல்லாத்தையும் மிச்சம். அப்போ கண்டிப்பாக அவருக்கு லாபம் இருக்குது, எவ்வளோ, 130 ரூபா லாபம் இருக்கா. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா, இது என்னது SP − CP. ஏன்னா பெரிய வேலன்ஸஸ் இதை வந்து இதை சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வரும், 130 ரூபா வரும். இதான் SP − CP, கண்டுபிடிச்சா என்ன வரும், இதுதான் ப்ராஃபிட். சரி, ப்ராஃபிட் கிடைச்சாச்சு, அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட் தான், அவருக்கு லாஸ் கிடையாது. அப்போ லாஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ் ஆப்ஷன்ஸ் வராது, இந்த ப்ராஃபிட்டில் ரெண்டு ஒன்று தான் நமக்கு வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவல் ப்ராஃபிட் பை CP × 100, அதாவது ப்ராஃபிட் அவன் பை வாங்கின விலை × 100, இதுதான் ஃபார்முலா. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, 130 ரூபா வந்திருக்கு, வாங்கின விலை எவ்வளோ, 1200 ரூபா, அப்போ × 100. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 0 கேன்சல் பண்ணி விட்டலாம். வேற என்ன சிம்பிளிஃபிகேஷன் மிஞ்சி போனால், இதை வந்து 6 × 2 = 12, இதை 65 × 2 = 120 எழுதலாம். இப்போ 65-ஐ 6 டிவைட் பண்ணி எழுத வேண்டிதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஸோ 65-ஐ 6 டிவைட் பண்ணுங்கள், 1 6 = 6, ஸோ 5 டவுன் ஆகிடும் இல்லையா. இப்போது 5 டிவைட் பண்ண முடியாது, அப்போ 0 சேர்த்து இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே 0 சேர்த்து இங்கே என்ன பண்ணும், இங்கே 0 சேர்த்து இங்கே பாயிண்ட் வைக்கணும். ஸோ எத்தனை தடவை போகும், 8 6 = 48 இல்லையா, ரிமைண்டர் 2 0 சேர்த்துக்கலாம், 3 6 = 18. ஸோ ரிப்பீட்டடாக 2 2 வந்துகிட்டே இருப்போது, அப்போ 10.833%. ஸோ ஆன்சர் என்ன, 10.833% என்ன, ப்ராஃபிட். அப்போ என்ன ஆப்ஷன் வரும், ப்ராஃபிட் 10.83% இல்லையா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா. ரொம்ப சிம்பிள் சம், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டில் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.